வெல்கம் டு சென்னை கேஃபே. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தமல்லி பொடி வீட்லயே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கொத்தமல்லி வெயில்ல நல்லா காய வச்சிருக்கேன். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் வறுபட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெயில்ல நல்லா காய வச்சிட்டோம். ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். இத எல்லாத்தையுமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி பொடி ரொம்ப வாசனையா இருக்கும். அதுவும் இல்லாம வண்டு பூச்சி எதுவும் வராது. இப்ப எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். மீதி இருக்க கொத்தமல்லியும் வறுத்துக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் வறுத்துடலாம். நாம இப்ப 3 நிமிஷம் வறுத்துட்டேன். நான் இன்னும் 1 நிமிஷத்துல இதை இறக்கிட்டு அடுத்தது வறுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கை விடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் இருக்க பருப்பெல்லாம் கருகிரும். இப்போ 3 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டாவே போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலயே நல்லா வறுபட்டுரும். இப்போ எடுத்துட்டு நம்ம மிளகு வறுத்துக்கலாம். மிளகு ஒரு 1 நிமிஷம் வறுத்திங்கனாவே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அதனால இதை ஆற வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி மிளகு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மிஷினுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம்.
அரைச்சாச்சு. அரைச்ச உடனே ரொம்ப சூடா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ஒரு ட்ரேல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நீங்க பேப்பர்ல கூட போட்டு ஆற வச்சிடலாம். மொத்தமான பேப்பரா போட்டுக்கோங்க, தின் ஷீட்டா போட்டுறாதீங்க. எடுக்கும் போது கிழிஞ்சிரும் தின் ஷீட்டா இருந்ததுன்னா. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் நான் பக்கெட்ல மாத்திட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்கிறேன். இதுல விளக்கெண்ணெய் சேர்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவும் வராது. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கூட கொத்தமல்லி பொடி நல்லாவே இருக்கும். விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச அளவு 1 கிலோ கொத்தமல்லி பொடி வந்தது. 1 கிலோ பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சரியா இருக்கும். நான் சாம்பார் பொடி, சில்லி பொடி எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொடியோட வாசம் போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடியோட வாசம் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கொத்தமல்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.